வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். நூடுல்ஸ் வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றி தண்ணியை சூடாக்கிடலாம். இந்த நூடுல்ஸ் தான் வச்சு நான் இப்போ செய்ய போகிறேன். இது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு, கரி ஃப்ளேவர். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸில் இருக்க மசாலாவை எடுத்து தனியாக வச்சுட்டு தண்ணி கொதிச்சிருச்சு, அதில் நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்துருச்சு. இப்போது இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வடிகட்டின உடனே திரும்பவும் இது சூடு ஆறினதுக்கப்புறம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பச்சை தண்ணி கொஞ்சம் பிடிச்சி வச்சிட்டோம்னா ஒட்டாது. அது ஆறட்டும். இப்போது 1 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போது ஆற வச்ச நூடுல்ஸை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இதை கரைச்சி வச்ச மைதா மாவு கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கருவேப்பிலை, கேரட், பச்சை மிளகாய். இது கூட நூடுல்ஸில் இருந்த அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்தாச்சு. இதோட சோடா உப்பு 1/2 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுட்டு இப்போ இதை நம்ம பணியாரக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு மாவை அதில் போட்டு எடுக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ மாவை அதில் போட்டுடலாம். 1 ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சிங்கன்னா வெந்துடும். இப்போது எல்லாத்துலேயும் மாவு வச்சாச்சு. உடனே திருப்பக்கூடாது, 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு எந்த குழியில் ஊற்றுனோமோ அதுலேருந்தே திருப்ப ஆரம்பிக்கும். இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. மேலே மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளே வேகாது. அதனால 3 டைம்ஸ் திருப்பி விட்டு ஃபஸ்ட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பணும். அதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 தடவை திருப்பி விட்டு ஈவனாக வேகிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அடிக்கடி திருப்பி விடலைன்னா உள்ளே வந்து வேகாது, மேலே மட்டும் கலர் மாறிடும்.
அதனால எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகிற மாதிரி திருப்பி விட்டு எடுத்துடலாம். நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டீ போடுற நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.